birthday. Happy birthday. Hi friends. என் பர்த்டே வந்து சிறப்பாக சம்பவமாக முடிஞ்சு. ஸோ வந்து நிறையா கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது வந்து என் தங்கச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்தாங்க. ஸோ வந்து இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மணிமேகலை. இது வந்து மணிமேகலை கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பிடிக்கலாம். கிஃப்ட்டு பேக்கிங்லாம் நல்லா ப்ளூ கலரில் நல்லாயிருக்கு. பட் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. பிரிக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது. நிறைய பக்கம் டீ போட்டிடுறாங்க. எப்படியாவது பிரிக்கலாம் வாங்க. கிஃப்ட் பேக்கிங்லாம் நல்லா பயங்கரமாக தான் இருக்குது. இந்த காற்று வேற. பெஸ்ட்டு விசஸ்ன்னு எழுதியிருக்கு. ஸோ வந்து பர்த்டே கொடுக்குற கிஃப்ட்டு தான். இது வந்து மணிமேகலை கொடுத்தா. ஸோ வந்து நல்லா தான் இருக்குது கிஃப்ட்டு. தேங்க்யூ மணி. நெக்ஸ்ட் கிஃப்ட் போலவாங்க. இது வீட்டுக்குள்ளே ஷோகேஸில் வச்சுக்கலாம். சரி நெக்ஸ்ட் என்ன? இது என்ன, ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை, டெடி பியர் போட்டிருக்கு. ஸோ டெடிக்காகவே வந்து எனக்கு இந்த கிஃப்ட்டு பிடிக்கும். ஹை, இதில் வந்து சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? பாருங்கள் இந்த கிஃப்ட். இதை ஓப்பன் பண்ணால் சவுண்டு கேட்குது. உள்ளே வந்து ஒரு லைட் இருக்குது. இதோ இந்த இடத்துல லைட் இருக்குது. ஓப்பன் பண்ணால் சவுண்டு கேட்குது. நல்லாயிருக்கு இந்த கிஃப்ட்டு பார்க்க. உள்ள டெடி பியரோட. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து மோகனி பிரியா வாங்கி தந்தா. ஸோ இதை வந்து பேக் பண்ணியிருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்வ கோளாறு வந்து பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க என்னென்னு பார்க்க. ஸோ வீடியோக்குள்ளே இதை போட வேண்டாம் தான் நினச்சேன். பட் வந்து மோகனா கோச்சுக்குவா, அதான் வந்து எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பாப்பா போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. ரோஸு பாப்பாலாம் போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. லவ் மல்டிபிள் ஜாய்ஸ்னு எழுதியிருக்கு. ஸோ வந்து நல்லாயிருக்கு. தேங்க்யூ மோகனா. சரி ஓகே, வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்க்கலாம். கிஃப்ட்டு பாருங்களேன், எவ்வளோ டேப் ஒட்டி வச்சுருக்காங்கன்னு. இதை கேட்டால் ஹோம் மேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வாங்க நம்ம பிரித்து பார்ப்போம். கிஃப்ட்டை கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துறீங்க, பிரிக்கிறப்ப பாருங்கள் எங்கள் கஷ்டம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. என் கையில் நகை இருக்கனால இந்த கிஃப்ட்டு பிரிக்க எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. அச்சோ, இதுவும் டெடி பியர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதுவும் சேர்ந்தா. பட் வந்து அது அதே மாதிரி லைட் தான் எழுதி க்ரீட்டிங் கார்டு தான். பட் வந்து டெடி பியர் இருக்கனாலே நான் இதை பத்திரமா வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. ரெண்டு கிஃப்ட்டுமே டெடி பியர் போட்டிருக்கு. ஸோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. கிஃப்ட் கவர் வேறு நிறையா இருக்குது. காற்றுக்கு வேறு பறந்துடும் போல். இதில் வச்சாச்சு. அடுத்து வந்து வாங்க. திஸ் இஸ் பிக் கிஃப்ட். இதில் வந்து என்ன இருக்குன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து என் ஃப்ரெண்ட் தான் வாங்கி தந்தாங்க. எனக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஃபைட்டு. ஸோ கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு வேறு தெரில. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். சரி வாங்க போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திஸ் கிஃப்ட் ப்ரெசன்டட் பை ரேவந்த் அண்ட் ரேவதி. ஸோ வந்து இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. பிரிக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குன்னு ஆர்வமாகவும் இருக்குது. வாங்க பிரிப்போம்.
எல்லா பக்கமும் டேப்பை ஒட்டி வச்சு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னவா இருக்கும் இது? எனக்கு பார்க்க இது ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? ஓப்பன் பண்ணுவோம். கை வேறு வலிக்குது, வரவே மாட்டேது. என்ன தான் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்களோ. ரொம்ப ஹெவியாக இருக்கு, ஓப்பனே பண்ண முடியல, கை தான் வலிக்குது. எவ்வளோ இழுத்தாலும் வரமாட்டேதே. ஸோ டேப் போட்டி வச்சுருக்காங்க. ஓ, இதை பார்க்க மறந்துட்டுமே. எடுத்துட்டேன். ஐயோ, கை வேற வலிக்குதே. ஆல்மோஸ்ட் டேப்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, பட் வந்து என்னால் முடியல. ரேவதி அக்கா, இப்படி தான் ஒட்டி கொடுப்பீங்களா? இவ்வளோ டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கடைசியாக இருக்கிறது என்னால் ஓப்பன் பண்ணவே முடியலையே. அப்பாடா, இன்னும் ஒன்றா? ஸோ ஒரு வழியாக கடைசி டேப்பை எடுத்தாச்சு. என்ன இருக்குது? ஃபோட்டோ ஃப்ரேம் தான். யார் ஃபோட்டோ? ஐயையோ, ரேவதி அக்கா இப்படி பண்ணிட்டீங்களே, இதை நான் எப்படி பப்ளிக்காக காட்டுவேன்? ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ரேவந்த் அண்ணா, ரேவதி அக்கா. இது வந்து நார்மல் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. உள்ளே யார் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பாருங்க, ஹார்ட் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஒன்று இருக்குது. பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ மட்டும் பார்த்துடாதீங்க, பார்த்துடாதீங்க. அப்படியே பார்த்தவங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கும், ப்ளஸ் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கும். இந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் வந்து சொல்கிறக்கு வார்த்தையில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, தேங்க்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.